திருவள்ளூர் மாவட்டம் ஆரம்பாக்கத்தை அடுத்த தூக்கமூர் கிராமத்தில் அரசு புறம்போக்கு நிலத்தில் கடந்த 2015 ஆண்டு கட்டப்பட்ட தீண்டாமை சுவர் மாவட்ட ஆட்சியர் ஆல்பிஜான் வர்கீஸ் உத்தரவின் பேரில் இன்று அகற்றப்பட்டது. திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி தூக்கமூரில் பட்டியல் இனத்தைச் சேர்ந்த பெரும்பாலானோர் மாற்று சமூகத்தைச் சேர்ந்தவர்களிடம் விவசாய கூலிகளாகவே வாழ்ந்து வரும் நிலையில் தூக்கமூர், எல் ஆர்மேடு, எடச்சண்டிகை என மூன்று ஊருக்கும் பொதுவான திரௌபதியம்மன் கோவிலும் கோவிலை சுற்றி அரசிற்கு சொந்தமான 2.94 ஏக்கர் புறம்போக்கு நிலமும் உள்ளது. தலித் மக்கள் அப்பகுதிக்கு வரக்கூடாது என்பதற்காக கோயிலை சுற்றியும் அதையொட்டிய மைதானத்தை சுற்றியும் 90 மீட்டர் நீளமும் 8 அடி உயரமுள்ள தீண்டாமை சுவர் அமைத்தனர். மேலும் சுற்றுச்சுவரை ஒட்டிய இடத்தில் சிமெண்ட் கற்களாலான முள்வேலியை கோயில் நிர்வாக தரப்பினர் அமைத்தனர். பட்டியலின மக்கள் தங்கள் கால்நடைகளை மேய்க்கவும் கிராம நிர்வாக அலுவலர் அலுவலகம், அங்கன்வாடி மையம், அரசு பள்ளி மற்றும் நியாய விலை கடை உட்பட பல்வேறு தேவைகளுக்கு இந்த அரசு புறம்போக்கு நிலத்தையே நடைபாதையாக பயன்படுத்தி வந்தனர். அந்த இடத்தை பயன்படுத்திய பட்டியலின மக்கள் முள்வேலியை உடனடியாக அகற்றுமாறு அளித்த புகாரின் அடிப்படையில் நடவடிக்கை தாமதமானதா? இந்த விவகாரத்தை பல சமூக அமைப்புகளும் சாதிய அமைப்புகளும் கையில் எடுத்தன. மேலும் பிரச்சினைக்கு உரிய முள்வேலி மற்றும் தீண்டாமை சுவரை அகற்ற வட்டாட்சியர் முதல் மாவட்ட ஆட்சியர் வரை பல்வேறு கோரிக்கை மனுக்களை அளித்தும் பல்வேறு கட்ட பேச்சுவார்த்தை நடத்தியும் நடவடிக்கை எடுக்காமல் கிடப்பில் போடப்பட்டது. மார்ச் 24, 2022 அன்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் சட்டமன்ற உறுப்பினர்கள் நாகை மாலி சின்னதுரை அப்பகுதி மக்களை நேரில் சந்தித்து கள ஆய்வு செய்துள்ளனர். இதுகுறித்து சட்டமன்றத்திலும் தனது கருத்தை சட்டமன்ற உறுப்பினர் நாகை மாலி பதிவு செய்திருக்கிறார். இதனைத் தொடர்ந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன் இந்த தீண்டாமை சுவரை உடனடியாக இடிக்க கோரி தமிழக முதல்வருக்கு கடிதம் ஒன்றை எழுதியிருந்தார். மே 30 அன்று மக்கள் சார்பில் அரசு அதிகாரிகளிடம் தீண்டாமை சுவரை அகற்றிடக் கோரி மனு அளிக்கப்பட்டது. அக்டோபர் 5 தேதிக்குள் தீண்டாமை சுவர் அகற்றப்படாவிட்டால் தீண்டாமை ஒழிப்பு முன்னணி அமைப்பினர் மாபெரும் ஆர்ப்பாட்டத்தை நடத்துவதாக அறிக்கை வெளியிட்டதை அடுத்து மாவட்ட ஆட்சியர் ஆல்பிஜான் வர்கீஸ் உத்தரவின் பேரில் பொன்னேரி கோட்டாட்சியர் காயத்ரி அறிவுறுத்தலின்படி வட்டாட்சியர் கண்ணன் தலைமையில் கும்மிடிப்பூண்டி டிஎஸ்பி கிரியாசக்தி முன்னிலையில் 100க்கும் மேற்பட்ட போலீசார் குவிக்கப்பட்டனர். போராட்டம் அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் தீண்டாமை சுவர் மாவட்ட ஆட்சியர் உத்தரவின் பேரில் இன்று அகற்றப்பட்டது. பின்னர் சிமெண்ட் கற்களால் அமைக்கப்பட்ட முள்வேலியையும் அகற்ற வேண்டுமென கிராம மக்கள் அதிகாரிகளை முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. பின்னர் சமரச பேச்சுவார்த்தையில் அதிகாரிகள் ஈடுபட்ட போது புகார் அளித்தால் திரௌபதி அம்மன் கோவிலை சுற்றி போடப்பட்ட முள்வேலி அகற்றப்படும் என வட்டாட்சியர் கண்ணன் தலைமையிலான வருவாய்த்துறையினர் உறுதியளித்தனர். தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.